ஹாய் ஹலோ, வெல்கம் டு அன்புடன் வாட் ஸ்பெஷல். இன்னைக்கு ஸ்பெஷல் ஹைதராபாத் மட்டன் பிரியாணி. பிரியாணி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் எந்த ஸ்டைலில் பண்ணி கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு தயார் அப்படின்றதுக்கு நம்ம வீட்டில் கண்டிப்பாக ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் வந்து எப்படி மேரினேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 500 கிராம்ஸ் மட்டன், அது கூட 150 ml நல்ல திக்கான கர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெண்டு பெரிய ஆனியன் எடுத்து அதை நீலவாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ண ஆனியனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இந்த மேரினேட் பண்ணுற மட்டன் கூட ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, 3 இல்லை 4 ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேயே ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறதால இங்கே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ்ஸு கொரியண்டர், மின்ட்டு, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணும்போதே மட்டன் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் வந்து என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, பேலீஃபு, இந்த க்ளோவ், சின்னமான் ஸ்டிக், கார்டமம், இந்த ஸ்டார் அனஸ், இது எல்லாமே இங்கேயுமே வந்து மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் டர்மரிக்கு, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலாவுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். க்யூமின் சீட்ஸு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் பேலன்ஸ் இருக்கிற தயிரோடு மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸு அப்படியே தனியாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். சால்ட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக அதையும் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மட்டன் மேரினேட் பண்ணியாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம ரைஸ் பார்க்கலாம். இந்த பிரியாணியில் ஒரு 250 கிராம்ஸ் ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா 500 கிராம்ஸ் மட்டனுக்கு 250 கிராம்ஸ் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 50-100 கிராம்ஸ் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஒரு 5 கப்ஸ் வாட்டர் பாயில் ஆகும்போது அது கூட ஸ்பைசஸ் ஆனால் பேலீஃபு, க்ளோவ்ஸு, கார்டமம், சின்னமான் ஸ்டிக்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ரைஸ் இன்னும் ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போது 30 மினிட்ஸ் சோக் பண்ண பாஸ்மதி ரைஸும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா ரைஸு 60-70% பாயில் ஆனாலே போதும். ஏன்னா லாஸ்ட் நம்ம தம் போடும்போது பேலன்ஸும் ரைஸும் உங்களுக்கு நல்லாவே வெந்துடும். அடுத்ததாக மட்டன் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இதை கூடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சின்ன தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கிறதால அது ரொம்ப அதிகமாக புளிப்பாயிடும் நிறைய தக்காளி சேர்த்தோம்னா. ஸோ ஒரு சின்ன தக்காளியே போதுமானது. இது கூட ஒரு 150 ml ஃப்ரெஷ் மில்க்கு ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணதும் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி பாயில் பண்ணிடலாம். மட்டனும் வந்துடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி ரைஸுமே வந்து நம்மளுக்கு ஒரு 70% அளவுக்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ ரைஸு தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம மட்டன் கிரேவியோடு அதை மிக்ஸ் பண்ணிடலாம்.
ஃபஸ்ட்டு கிரேவியை கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரைஸையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேஃப்ரான் வாட்டர் கொஞ்சம் மேலே சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காகவும் ப்ளஸ் வந்து கலருக்காகவும். ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் நம்ம அதே மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லேயர் ஓவர், செகண்ட் லேயரும் அதே மாதிரி மட்டன் கிரேவி ப்ளஸ் ரைஸு, ஃப்ரைடு ஆனியனு, சேஃப்ரான் வாட்டர் ப்ளஸ் கீயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை மேலே தூவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 8 to 10 minutes லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுடலாம். யம்மியான ஹைதராபாத் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். Hope you all enjoy this video. Try this recipe. Keep watching. Do subscribe. Stay tuned. Thank you.